வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் தனுஷ் வெற்றிமாறன் காம்பினேஷனில் வந்த வடசென்னை. ஆல்மோஸ்ட் எல்லா தியேட்டர்ஸ்லையும் வடசென்னை ஹவுஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சண்டை கோழி 2 பாதி கூட ஃபுல் ஆகலை. அந்த படத்துடைய ரிசல்ட்ஸ் பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம ஊருகா, நம்ம தான் இதை பார்த்துக்கணும், நம்ம தான் இதுக்காக சண்டை செய்யணும். இந்த படம் ஒரு அடல்ட் ஒன்லி படம். ஸோ 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க நிச்சயமாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்க முடியாது. ஆனால் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் இந்த படத்தை பார்த்தே ஆகணும். ஏன் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் நமக்கு தெரியாத, தெரிஞ்சிக்கவே முடியாத பல விஷயத்தை இந்த ஒரே படத்தில் டைரக்டர் வெற்றிமாறன் அந்தளவுக்கு டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கான்செப்டை இவ்வளோ டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி வெற்றிமாறன் இவ்வளோ பர்ஃபெக்டாக ப்ரெசென்ட் பண்ணதுக்கு அவருக்கு நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டியில் கிரிமினாலஜி, ஹிஸ்ட்ரின்னு இது மாதிரி ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் PhD டாக்டரேட் பட்டமே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆழமான வடசென்னை ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத தாண்டி இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்தே ஆகணும். தமிழ் சினிமாவில் எடுக்கப்பட்ட மிகச்சிறந்த கேங்ஸ்டர் படம் அப்படின்னு ஒரு டாப் 5 லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் வடசென்னை முக்கியமான இடத்துல இருக்கும். நிச்சயமாக படம் பார்த்துட்டு வர ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த படத்தை புதுப்பேட்டை கூட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ஹீரோயின் இல்லையே, அந்தளவுக்கு என்டர்டைன்மெண்ட் இல்லையான்னு நிறைய டாக் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் மக்கள் சொல்கிறது உண்மைதான். இருந்தாலும் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை பக்கா சினிமா, சினிமாக்காக கமர்ஷியல் எலமெண்ட்டை அந்த படம் ஃபுல்லாக அழகாக சேர்த்துருப்பார் செல்வராகவன். ஆனால் வடசென்னை எப்படின்னா, வடசென்னை மக்களுடைய வாழ்க்கையை யாருக்குமே தெரியாமல் படம் பிடிச்ச மாதிரி எடுத்திருக்காரு வெற்றிமாறன். இதில் சுத்தமாக ஹீரோயிசமே இல்லை. தனுஷும் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்க மாதிரி தான் நடிச்சிருக்காரு. அவர் இது வரைக்கும் நடித்த படத்துலேயே கொஞ்சம் கூட ஹீரோயிசம் காட்டாமல் படம் ஃபுல்லாக செட்டில் ஆகிறாரு. ஏன் படத்தில் வர எல்லா அடியாலும் கிட்டையுமே நிறைய அடியும் வாங்குறாரு. அந்த மாதிரி உண்மைக்கு பக்கமாக இந்த படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறத விட உண்மையாக நடக்கிறதையே அப்படியே படம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் தமிழ்லேயே ஜெயிலில் எடுத்த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு விருமாண்டி படம் தான் ஞாபகம் வரும். விருமாண்டி படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கூட நம்ம மனசில் ஜெயில் சீன்ஸை விட அந்த படத்தில் வந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், லவ் போர்ஷன், அப்புறம் அந்த படத்தில் வந்த ஏகப்பட்ட வயலன்ஸ் சீக்வன்ஸ் இதுதான் நம்ம மனசில் நிற்கும். ஆனால் வடசென்னை படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த படத்தில் காட்டுற அந்த ஜெயில் சீக்வன்ஸ் நம்ம மனசில் நமக்கே தெரியாமல் ஒரு ஆறாத காயத்தை ஏற்படுத்துகிறாங்க. அது என்னென்னா, ஒரு நல்லவன் தெரியாமல் ஏதாச்சும் தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான்னா அவன் திரும்ப ஜெயிலிருந்து வரும்போது நிச்சயமாக நல்லவனாகவே வெளியே வரமாட்டான்னு இந்த படம் பார்த்தோன்னே ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்துது. ஜெயிலுக்குள்ளே இவ்வளோ குற்றங்கள் நடக்குதா, ஜெயிலுக்குள்ளேயே இவ்வளோ பாலிடிக்ஸ், இவ்வளோ லேயர் இருக்கா, ஒருத்தன் தெரியாமல் ஜெயிலுக்கு போயிட்டானா அவன் எவ்வளோ பாடுபடுவான் அப்படின்ற ஒரு பயத்தை வெற்றிமாறன் தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு ஏற்படுத்துறாரு. இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் அந்த ஜெயில் சீக்வன்ஸ்னு சொல்லலாம். அப்படி ஒன்றும் அந்த ஜெயில் சீக்வன்ஸ் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மிக்க ஒரு சீன்ஸாலாம் இருக்காது. இருக்கிற யதார்த்தத்தை அப்படியே காமிச்சதால தான் நமக்கு ஒரு பயம் ஏற்படுது. 1980s இந்த கதை ஆரம்பிக்குது. 1987, 1991, 2003 வெவ்வேறு காலகட்டத்தில் இந்த கதை பயணிக்குது. இப்போ ஒரு 40 வயசில் இருக்கக்கூடியவங்க இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய இடத்துல அவங்கள அவங்களே ரிலேட் பண்ணிக்க முடியும். 1987 MGR இறந்ததை பற்றி பேசுகிறாங்க, 1991 ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதை பற்றி பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் ஜெயலலிதா சிஎம் ஆனதை பற்றி பேசுகிறாங்க. அதுவும் குறிப்பாக ராஜீவ்காந்தி கொண்டதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக கலவர பூமியாகி கடைகள்லாம் அடிச்சு நொறுக்கி கடையில் இருக்க பொருட்கள்லாம் பொதுமக்கள் எப்படி திருடிட்டு போகிறாங்க, என்னதான் ஒரு பெருந்தலைவர் இறந்துட்டாலும் அதுக்குள்ளேயே மக்களுக்கு எந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்றத இன்டெரக்டாக வெற்றிமாறன் காமிச்சிருக்காரு. இந்த படத்துல வந்த பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் சீனாக அந்த சீனை நிச்சயமாக சொல்லலாம். அந்த 10 நிமிஷம் தியேட்டரில் சிரிக்காத ஆடியன்ஸே இருக்க மாட்டாங்க. கடையை அடிச்சு உடச்சி புகுந்து அதில் இருக்க பொருள் திருடிட்டு வந்து வீட்டில் இருக்க அம்மா கையில் கொடுக்கும்போது வர சந்தோஷம் இருக்கே, அந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்தெல்லாம் நேரில் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அதில் இருக்க உண்மையும் யதார்த்தமும் தெளிவாக புரியும். இப்படி நம்ம வாழ்க்கையில் நடந்த பலவிதமான சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த படத்தில் அங்குமிங்குமா இன்டெரக்டாக டச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறவங்க இந்த படத்துடைய வயலன்ஸை மறந்துட்டு இந்த மாதிரியான ஃப்ளாஷ்பேக் டச்சை கண் கலங்கி ஆட்டோகிராஃப் ரேஞ்சுக்கு ரசிப்பாங்க. இந்த படத்துடைய மெயின் லீடு யாருன்னா அமீர். அவருடைய பொசிஷனை தான் அவருக்கு பின்னாடி இருக்கவங்க முதுகில் குத்தி பிடிக்கணும்னு நினைப்பாங்க. இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தலையெடுக்கும்போது அவங்கள முதுகில் குத்தா அவங்க தம்பிகளே தயாராகிடுறாங்க. இதுதான் இந்த படத்துடைய ஒன் லைன். அந்த இடத்துக்கு தனுஷ் எப்படி வந்தாருன்றது தான் கிளைமேக்ஸ். இந்த கதை நமக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட கதை தான். ஆனால் இது எடுத்திருக்க விதம் வெற்றிமாறனுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் ஃபுல்லாக பக்கா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ தான். அதுவும் கிளைமேக்ஸ் வரும்போது இன்னும் ஸ்லோவாகிடுது. டக்குன்னு படத்தை முடிச்சு செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு பேரை போட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ ஆடியன்ஸ் எல்லாம் செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட்டிங். இந்த படத்துக்கு 165 ரூபீஸ்க்கு எவ்வளோ கொடுக்கலான்னா வெற்றிமாறனுடைய இந்த டீட்டெயிலான ரிசர்ச்காகவே தாராளமாக 165 ரூபீஸ் கொடுக்கலாம். இது தனுஷின் வடசென்னை இல்லை, வெற்றிமாறனின் வடசென்னை. அடுத்த படத்தில் சந்திப்போம். என்று வாழ்க்கையில பார்த்துதா எல்லாம் பூந்து விளையாடுதா.